அன்பார்ந்த தமிழ் உறவுகளுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கு தமிழ் நிலத்தினுடைய பிரிவுகளை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அதாவது பண்டை தமிழர்கள் எப்படி நிலத்தை பிரித்தார்கள், அந்த பிரிவுகளின் அடிப்படையில் எப்படி அவர்களுடைய வாழ்க்கை முறை இருந்தது என்பதை பற்றி இந்த வகுப்புல நாம பார்க்க போறோம். ஏற்கனவே நாம் குறிப்பிட்டுள்ளபடி குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற ஐந்து நிலங்களாக தமிழர்கள் தங்கள் நிலப்பகுதியை குமரி கண்டத்திலேயே பிரித்திருந்தார்கள். குமரிக்கண்டத்தில் அந்த பாலை நிலம் இருந்தது. ஏழு முன்பாலை நாடு, ஏழு பின்பாலை நாடு என்று இந்த இறையனார் அகப்பொருள் செய்தியில் நமக்கு கிடைக்குது. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் குமரிக்கண்ட அழிவுக்கு பிறகு தமிழகத்தில் குடியேறியவர்களும் தமிழகத்தில் இருந்தவர்களும் அந்த குமரிக்கண்ட மரபுப்படி அந்த பாலை என்ற நிலப்பகுதியையும் இணைத்துக் கொண்டார்கள். அதாவது பாலை என்பது குமரிக்கண்டத்தில் சொல்லப்பட்டது போல முழுமையான மணற்பரப்பு இல்லாமல் கோடையில் மட்டும் முல்லை நிலமும் குறிஞ்சி நிலமும் இணைகின்ற இடத்துல ஏற்படுகின்ற அது வெப்பத்தால் வெப்ப தாக்கத்தால் உருவாயிற்று என்று இலக்கியங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த பாலை தவிர்த்த நான்கு நிலங்களும் ஏறக்குறைய தென்னிந்தியாவிலே, குறிப்பாக தமிழகத்தில் மேற்கு கரை பகுதிகளில் காணப்படுகின்றன. நிலத்தை பிரித்ததை போலவே மொழியையும் ஐந்து பிரிவுகளாக தமிழர்கள் பிரித்திருந்தார்கள். அதாவது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற அந்த ஐந்து வகையாக அந்த மொழியை பிரித்திருந்தார்கள். உலக மொழிகளில் இந்த ஐந்து வகையான மொழி பிரிவுகள் என்பது தமிழில் மட்டும்தான் இருக்கு. அதை குறிப்பாக சொல்லணும்னா பொருள் இலக்கணம் என்ற பகுதி உலக மொழிகளில் எங்கேயும் இல்லை. தொல்காப்பியத்தில் மூன்றாம் பகுதியாக அந்த பொருள் இலக்கணத்தை தொல்காப்பியர் இணைத்திருக்கிறார். இந்த பொருள் இலக்கணம் கூட ரெண்டு வகையாக அகத்திணை, புறத்திணை என்று பிரித்திருக்காங்க. அகத்திணை என்பது உள்ளம் சார்ந்தது, உள்ளத்தில் எழுகின்ற உணர்வுகளை சொல்லி புறத்தே சொல்லி புரிய வைப்பதுதான் அகத்திணை. ஆறறிவு படைத்த மனிதர்கள் அந்த மக்கள் மனிதர்கள் மட்டுமே இந்த அகத்திணையை பற்றி அறிய முடியும். ஐந்தறிவும் அதற்கு கீழ் உள்ள அறிவுகளும் பெற்ற விலங்கினங்கள், உயிரினங்கள் இந்த அகத்திணையை பற்றி அறிய இயலாது. ஏறக்குறைய திணை இலக்கணம் என்பது மற்ற மொழிகளிலே காணப்படாத ஒரு தனிச்சிறப்பு. இதுல இந்த திணையில வந்து உயர்திணை, அகரிணை என்ற பாகுபாடு தமிழ் மொழிக்கு சிறப்பை தருவது. இவ்வாறு தமிழருடைய தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை நாம சொல்லிக்கொண்டு பேசிக்கொண்டே போகலாம். தமிழர் வகித்த அந்த நிலப்பிரிவுகள் என்பது ஏறக்குறைய அறிவியல் சார்ந்த மாந்தவியல் வளர்ச்சியை காட்டுகின்ற அந்த நிலப்பிரிவாகத்தான் நாம பார்க்கிறோம். பொதுவாக வந்து மாந்தம் தோன்றிய இடம் குறிஞ்சி நிலம் என்று
சங்க இலக்கியங்களும் பிற இலக்கியங்களும் அறிவியலும் கூட குறிஞ்சி நிலத்தை தான் முதன்மைப்படுத்தி மாந்தனுடைய பிறப்பிடமாக சொல்கின்றார்கள். இந்த ஐந்து நிலத்திற்கும் ஒவ்வொரு நிலத்திற்குமான முதற் பொருள் உரிப்பொருள் என்ற விளக்கங்களை தமிழில் நாம் பார்க்கிறோம். முதற்பொருள் என்பது அந்த நிலத்தின் காலம் சார்ந்ததும், கருப்பொருள் என்பது நிலத்தினுடைய இயல்புகளையும், உரிப்பொருள் அந்த நிலத்து மக்களின் உணர்வுகளையும் விளக்குகின்றன. இந்த மூன்றும் அனைத்து நிலங்களுக்கும் உரியவைகளாக பொதுவாக சொல்லப்பட்டிருக்கு. ஐந்து நிலங்களில் முதல் நிலமாக கருதப்படுவது குறிஞ்சி நிலம், மலையும் மலையை சார்ந்த இடம். குறிஞ்சி நிலம் எனப்படும் மலைச்சாரல்களில் பூக்கின்ற அந்த குறிஞ்சி மலர் அந்த நிலத்திற்கே அழகு சேர்க்கின்ற வகையில் அமைந்திருக்கக்கூடியது. எனவே குறிஞ்சி மலர் மிகுதியாக காணப்படும் அந்த நிலத்தை குறிஞ்சி என்ற பெயராலேயே தமிழர்கள் அழைத்தார்கள். குமரிக்கண்டத்தினுடைய பெருமலையாக மேருமலை இருந்தது என்று இலக்கியங்கள் கூறுகின்றன. இந்த மேரு என்ற சொல்லு மேல் கூட்டல் உரு, உருவில் பெரியதாக அமைந்திருந்த மலை என்ற பொருளில் அது அறியப்படும். இந்த மேரு என்ற இதே சொல்லு நைஜீரியாவில் உள்ள ஒரு மலைத்தொடருக்கும் இன்றும் அந்த மேரு என்ற பெயர் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது தமிழ் சொல்லினுடைய, தமிழ் மரபினுடைய ஒரு தெரிவாக இருப்பதற்கு வாய்ப்பு. இந்த மேரு மலையில் இருந்துதான் பகுரளி குமரி ஆறுகள் தோன்றி குமரி நிலத்தை வளப்படுத்தின. மலைகளின் சாரல்களில் ஓங்கி வளர்ந்துள்ள மரங்களும் செடிகொடிகளும் மலையிலிருந்து விழும் நீருக்கு மருத்துவ சிறப்பை தருகின்றன. பொதுவாக காட்டு நீர் காட்டு ஓடைகளுக்கு, ஓடைகளில் வருகின்ற நீருக்கு ஒரு மருத்துவ சிறப்பு இருப்பதாக நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். இப்போதும் சித்த மருத்துவம் அதைத்தான் சொல்லுங்க. இந்த குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூப்பதாக ஒரு கருத்து உண்டு. இந்த குறிஞ்சி மலருடைய தேனை வண்டுகள் விரும்பி உண்ணுகின்றன. மலைநாட்டு மக்கள், குறிஞ்சி நில மக்கள் தங்கள் வயதை கழிப்பதற்கு இந்த குறிஞ்சி பூக்கின்ற கால அளவை தான் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்று சங்க இலக்கியம் சொல்லுது. குறிஞ்சி நிலத்திலே தோன்றிய மக்கள் தொடக்கத்திலே வேட்டையாடிதான் தங்களுடைய அன்றாட உணவை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். காலப்போக்கில சிறிய அளவில் வேளாண்மை செய்யவும் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். இந்த வேளாண்மை என்பது குறிஞ்சி நிலத்தினால் முதன் முதல் தோன்றியது என்பதை நாம் பார்க்கலாம். குறிஞ்சியில இந்த நெல் என்பது பரவலாக பல இடங்களிலே காணப்பட்ட நிலையில அந்த நெல்லினுடைய தோலை உரித்து அந்த பருப்பை உண்டு பார்த்த அந்த குறிஞ்சி நில மக்கள் அது சுவையாக இருப்பதை உணர்ந்து அதையே தங்களுடைய முதல் பயிராக வேளாண்மை செய்ய தொடங்கினார்கள். இத்தகைய அந்த நெல்லுக்கு ஐவனம் என்று சங்க இலக்கியங்கள் சொல்கின்றன. இந்த ஐவன நெல்லை அவர்கள்
படிக்கட்டுகள் போன்ற அமைப்பிலே அவர்கள் பயிரிட்டு அறுவடை செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஐவனெல் இன்று நமக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் கூட ஆதிச்சநல்லூர் போன்ற முதுமக்கள் தாழிகளிலே காணப்படுகின்ற அந்த நெல்மணிகள் ஐவன நெல் என்றுதான் கருதப்பட வேண்டும் என்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அண்மையில நான் ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு மதுரையை சென்றிருந்த போது தமிழ் உணவை அளிக்கின்ற ஒரு விடுதியை நடத்துகின்ற நண்பர் என்னை அழைத்து சென்றார். அவர் உலகத்திலே இல்லாத ஒரு வகையான நெல்லை கொடைக்கானலிலே ஒரு நண்பர் பயிரிட்டுக் கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டு அங்கு சென்று பார்த்தபோது அது மற்ற நெல் வகைகளுக்கு மாறுபட்டு இருந்ததைக் கண்டு இந்த நெல்லை பயிரிடுவதற்கான அனைத்து பண உதவிகளையும் அவருக்கு செய்து அந்த நெல்லை பயிரிட செய்திருக்கிறார். அவர் கூறிய கருத்திலிருந்து அந்த நெல் ஐவனம் என்ற நெல்லாக இருக்கும் என்று அவர் கருதுகிறார். அந்த அளவில் அந்த நெல்லை பயிரிடுவதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒருவேளை அந்த நெல் ஐவன நெல்லாக கூட இருக்கலாம். இந்த நெல்லோட சேர்த்து அந்த மலைச்சாரல்களிலே கடுகு போன்ற சிறு தானியங்களை தவசங்களை பயிரிட்டதாக குறுந்தொகை கூறுகிறது. அத்துடன் இஞ்சி, மஞ்சள், மிளகு, தினை முதலிய பயிர் வகைகளும் இந்த கொழி நிலத்தில் பயிரிடப்பட்டன. பயிர் வகையான மொச்சை என்ற தவசம் அங்கே பயிரிடப்பட்டதாகவும் அவரையும் சேர்த்து அவரை மொச்சை ஆகிய பருப்பு சார்ந்த தவசங்கள் பயிரிடப்பட்டதாகவும் இலக்கியங்கள் கூறுகின்றன. திரையை கொத்தி தின்ன வருகின்ற கிளிகளை விரட்டுகின்ற ஓசையும் அவரையை தின்ன வரும் காட்டு பசுக்களை விரட்டுகின்ற ஓசையும் பயிர்களை அழிக்க வரும் காட்டு பன்றிகளை குறவன் விரட்டுகின்ற ஓசையும் மலையெங்கும் எதிரொலிக்கும் என்று சங்க இலக்கியங்களில நாம் பார்க்கிறோம். இஞ்சி கொடி செய்ய பொய்ப்பாவை, அதாவது இஞ்சி கொடியில ஒரு பொய்யான பெண் உருவத்தை செய்து அங்கே அந்த வயல் திணைப்புலங்களிலே வைத்திருப்பார். அதை பார்த்து காவல் செய்பவர் இருப்பதாக கருதி இந்த விலங்குகள் எல்லாம் வெளியேறும் என்று ஒரு நம்பிக்கை. இந்த கிழங்குகள் வந்து இஞ்சி கொடி கிழங்குகள் பெண் யானையினுடைய முழங்கால்களை நினைவுபடுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நெடிது வளர்ந்த மூங்கில்கள் ஐவன நெல்லுடன் அசைந்து ஆடும். நாவல் பழங்கள் எங்கும் சிதறி கிடக்கும். மாம்பழங்கள் மிகுந்த சுவையை தரும். முற்றிய பலாப்பழங்கள் கூத்தருடைய மத்தளங்களைப் போல் இருக்கும். குறிஞ்சி நில மக்கள் நெய்யில் பொறித்த காய்கறிகளையும் திணைச்சோற்றையும் விரும்பி உண்பார்கள். உடும்பு கடமானுடைய கொழுத்த இறைச்சியை விரும்பி உண்பார்கள். அவ்வப்போது தேனிலும் இனிய கள்ளை ஒன்று மகிழ்வார்கள். கள்ளின் மயக்கம் தீர விடியற்காலையில் தினை மாவையும் புளியும் கலந்து மூங்கில் அரிசி சோற்றை உண்பார்கள். வீடுகளில் அகில், சந்தனம் ஆகியவற்றால் எழும் புகை அந்த நறுமணம் எங்கும் சூழ்ந்திருக்கும்.
இவ்வாறு இன்னும் நிறைய செய்திகளை, குறிப்பாக கபிலர் தன்னுடைய குறிஞ்சி பாட்டுல இந்த குறிஞ்சி நிலத்தை பற்றிய செய்திகளை பரவலாக கொடுத்திருக்கிறார். ஆதி மக்கள் குறிஞ்சிகளை வேட்டையாடுவதை தொழிலாக கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு கனிமங்கள் பற்றிய செய்திகள் எவையும் தெரியல. விலங்குகளை கொல்லவும் அதன் தசைகளை கிழிக்கவும் இறைச்சியை வெட்டவும் வெட்டிய இறைச்சியை துண்டுகளாக்கவும் தனித்தனியான கற்கருவிகளை பயன்படுத்தி வந்தனர். கிளைகளை வெட்டக்கூட கற்கருவிகளே பயன்பட்டன. இத்தகைய கற்கருவிகள் எல்லாம் இன்றைக்கு சென்னை அருங்காட்சியகத்திலே வைக்கப்பட்டிருக்கு. இந்த கற்கருவிகளை பல்லாவரம் மற்றும் திருவள்ளூருக்கு அருகில் உள்ள அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் கண்டெடுத்திருக்கிறார்கள். இந்த கற்கருவிகள் கிபி 1850களில் கண்டெடுக்கப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றன. இந்த வகையில் வந்து தமிழர்கள் வந்து தமிழகத்தில் 15,000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வரலாற்று செய்தியை அந்த கற்கருவிகள் நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. இந்த குமரிக்கண்டத்தில் வாழ்ந்திருந்த குறிஞ்சி மக்கள் கடுமையான குளிர், பனிப்பொழிவு இவற்றினால் அவர்கள் துன்பப்படுகின்ற நிலையில நெருப்பு அவர்களுக்கு ஒரு ஆறுதலை தந்தது. தொடக்கத்தில் நெருப்பை கண்டு அஞ்சிய மக்கள் பிறகு அந்த நெருப்பை பயன்படுத்துவதற்கும் அதை வேண்டிய நேரத்தில் அந்த நெருப்பை உருவாக்குவதற்கும் தெரிந்து கொண்டார்கள். இந்த நெருப்பை கண்டுபிடித்தது தான் மனிதனுடைய முதல் கண்டுபிடிப்பு என்று கூட ஆய்வாளர்கள் சொல்றாங்க. பச்சையாக வேட்டையாடிய இறைச்சியை உண்டு வந்த குறிஞ்சிகள் மக்கள் இந்த நெருப்பிலேயே அந்த இறைச்சியை சுட்டு உண்ணும்போது அது சுவையாக இருப்பதை உணர்ந்து அதன் பின் நெருப்பை அவர்கள் உணவை பதப்படுத்தவும் உணவை வேக வைக்கவும் பயன்படுத்தி கொண்டார்கள். குகைகளிலும் மரக்கலைகளிலும் வாழ்ந்த இந்த குறிஞ்சி நில மக்கள் இரவு நேரங்களிலே உருவாகின்ற பேரொழிகள், அச்சத்திற்கு இடமான சில ஒலிகள், மரங்கள் அசைந்தாடும் போது எழுகின்ற உலைகள் ஒலிகள், இந்த மேற்கூட்டங்கள் கடந்து செல்லும் போது யாரோ ஒரு உருவம் தங்களை கடந்து செல்வது போன்று ஒரு உணர்வு, இப்படி பல வகையில் அச்சப்பட்டு அந்த இரவு பொழுது எப்பொழுது விடியும் என்று அவர்கள் காத்திருந்து அந்த பகலை நோக்கி அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். அந்த வேண்டுதலின் அடிப்படையில தான் சூரியன் தோன்றுவதாகவும் பகல் நேரத்தில் அவர்களுக்கு வெப்பத்தை தருவதாகவும் எண்ணிக்கொண்டு அந்த சூரியனை அவர்கள் விரும்பி ஏறக்குறைய சொல்ல வேண்டும் என்றால் நேசிக்க தொடங்கினார். இந்த சூரியனுடைய வெப்பமும் அது தருகின்ற ஒளியும் பகல் நேரத்தில் அவர்களுக்கு அச்ச உணர்வை போக்குவதற்கு பயன்பட்டன. அந்த அளவில் சூரியனுடைய ஒளியைப் போலவே நெருப்பும் இருந்ததுனால இரவில் தீ ஓட்டி தங்கள் அச்ச உணர்வை அவர்கள் போக்கிக் கொண்டார்கள். இந்த வகையில தான் வந்து சூரியனும் சூரியனுடைய உருவகமாக நெருப்பும் அவர்களுடைய வணக்கத்துக்குரிய பொருட்களாயின. சேயோன் என்ற கதிரவனைத்தான் மக்கள் தங்கள் கடவுளாக ஏற்றிக்கொண்டு வழிபடத் தொடங்கினார். இது
இயற்கையிலே எழுந்த ஒரு வழிபாட்டு முறை. இந்த வழிபாட்டு முறையை யாரும் அவர்களுக்கு சொல்லித்தரவில்லை. அந்த சேயோன் என்ற கதிரவனையே மக்கள் முதன் முதலே வணங்கத் தொடங்கினார். நெருப்பின் பயனை உணர்ந்த குறிஞ்சின மக்கள் நெருப்பை பயன்படுத்தி சில பகுதிகளை எரித்தார்கள். அவ்வாறு எரிக்கப்பட்ட அந்த இடங்களில சில தவசங்களை பயிர் செய்ய தொடங்கினார். தம்முடைய வேற்றுவ தொழிலோடு இந்த வேளாண்மை தொழிலையும் அவர்கள் இணைத்து ஒரு சிறு அளவிலே அந்த வேளாண்மையை அவர்கள் மேற்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பயிரிட்டு ஓரளவுக்கு அவர்கள் வேட்டை பொருளோடு இந்த தானியங்களையும் தவசங்களையும் உண்ணுவதற்கான ஒரு வழிமுறையை தெரிந்து கொண்டார்கள். காலப்போக்கில் பருத்தி அங்கே பயிரிடப்பட்டு ஆடைகளுடைய தேவையை நிறைவு செய்தது. குளிர்காலத்தில் வேட்டையாடப்பட்ட விலங்குகளினுடைய தோலை தூய்மைப்படுத்தி போர்த்தி கொண்டார்கள். தொடக்க கால குறிஞ்சி நில மக்கள் தங்களுடைய உணவு, உடை, இருப்பிடம் தேவைகளை அவர்களாகவே உருவாக்கி கொண்டார்கள். காலப்போக்கில் சிறிய குடிகள் அல்லது இல்லங்களை மரத்தினால் கட்டி கொண்டு வாழ்ந்தார்கள். குறிஞ்சியில் மக்கள் குறிஞ்சியினுடைய மக்கள் வேடர், வேட்டுவர், குறவர் என்று அழைக்கப்பட்டனர். சூரன் என்பவனே குறிஞ்சி நில மக்களுக்கு தலைவன் என்று இலக்கியங்கள் சொல்லுகின்றன. இந்த சூரனை பற்றிய செய்திகள் பிற்கால இலக்கியங்களில பரவலாக அறியப்பட்டாலும் கூட முருகன் வந்து சூரனை எதிர்த்து போரிடுவதற்காக குறிஞ்சிக்கு சென்ற அந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் திருமுருகாற்று தொலைவிற்கு உள்ளிட்ட பல இலக்கியங்கள்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த சூரன் முருகன் போர் என்பதுதான் ஏறக்குறைய பிற்காலத்திலே அது சமய கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்டாலும் இது உண்மையிலே குறிஞ்சி முல்லை நில மக்களுடைய போராக இருக்க வேண்டும் என்பதற்கான காரணங்கள் நமக்கு தெளிவாக இருக்கின்றன. இந்த முருகனை பற்றியும் தேவானை வள்ளியை பற்றியும் பல செய்திகள் நாம் இலக்கியங்களில் பார்க்கிறோம். இந்த தேவானை என்ற பெண் முருகனுடைய இரண்டாவது மனைவியாக சொல்லப்படுவது ஆரிய வருகைக்கு பிறகு என்ற கருத்து கூட உண்டு. உண்மையிலே அவன் முருகன் திருமணம் செய்து கொண்டது வள்ளி என்ற குறிஞ்சி நில பெண்ணைத்தான் என்பதை நம்முடைய இலக்கியங்கள் சொல்கின்றன. இந்த சூரன் வந்து திருச்செந்தூரிலே முருகனிடம் தோற்று போனான் அல்லது கொல்லப்பட்டான் என்ற ஒரு கருத்து இருந்தாலும் கூட இந்த கடல் போர் நிகழ்ந்த அந்த திருச்செந்தூர்ல அந்த சூரன் கொல்லப்படவில்லை அல்லது தப்பித்து கொண்டு வெளியேறிவிட்டான் என்ற கருத்து கூட முன்வைக்கப்படுகிறது. இவ்வாறு வெளியேறிய சூரன் கடல் வழியாக மெசபடோமியா வரையில் சென்றதற்கான சில கருதுகோள்கள் வலுவாக இருக்கின்றன. மெசபடோமியாவினுடைய கிழக்கு பகுதியில சூர் என்ற ஒரு நாடு, சூர் என்ற ஒரு கோயில், கிமு 3000 ஆண்டுகளிலே அங்கு அந்த மரபு குடியேறியதற்கான சான்றுகள் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறது. சூர் எனப்படுவது சூரியனையும், அந்த சூரியனையே அந்த சூரியனை தெய்வமாக வழிபட அவர்கள் உருவாக்கி கொண்ட ஒரு கோயிலையும் குறிக்கும். அதாவது கடவுளையும் குறிக்கும், அந்த கோயிலையும் குறிக்கும். அந்த கடவுளும் கோயிலும் இருந்த இடம் அந்த தலைநகரமும் சூர் என்றுதான் சொல்லப்பட்டது. ஆகவே இந்த குறிஞ்சி நிலத்தினுடைய இந்த சூரன் என்ற மரபு மெசபடோமியாவிலே அறியப்படுவது தமிழ் இலக்கியங்களுக்கும் அந்த வரலாற்றுக்கும் உள்ள
தொடர்பு பற்றி இதுவரை யாரும் ஆய்வு செய்யல. இப்ப குறிஞ்சி நில மக்கள் தங்களை சூரிய மரபு என்று சொல்லிக் கொள்கிறார்கள். மருத நில மக்கள் தங்களை திங்கள் மரபு என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இந்த அளவுல தான் அங்க விஷப்பட்டோமியாவில் குடியேறிய அந்த சூர் மரபினரை அசூர் என்றும் பிற்காலத்துல அசீரியர் என்றும் மேலை நாட்டு இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. இந்த சூர் மரபுக்கும் குறிஞ்சி நில மக்கள் இனமான அந்த சூரர் மரபுக்கும் உள்ள தொடர்புகளை பற்றி விரிவான ஆய்வுகளை மேற்கொள்வது ஒரு தமிழ்குடி மேலை நாட்டிலே குடியேறியதற்கான மற்றொரு சான்றாக நாமை அதை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அடுத்து நாம் பார்க்க இருப்பது முல்லை நிலம். குறிஞ்சி மலரை போலவே முல்லை என்ற மலரினுடைய அடிப்படையில தான் அந்த நிலம் அழைக்கப்படுகிறது. குறிஞ்சியில் வாழ்ந்த மனிதர்கள் அங்கே இருந்த குளிர், ஒரு அச்ச உணர்வு இவற்றின் அடிப்படையில மலையை விட்டு கீழே இறங்கி அந்த குறுங்காட்டு பகுதிக்குள் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அப்படி அவர்கள் இங்கே கீழே இறங்கி வந்த நிலையில பசுமையான புல்வெளிகளை அவர்கள் கண்டு கால்நடைகளை வளர்ப்பதற்கு ஏற்ற இடமாக அதனை கருதி அங்கு ஒரு புதிய நாகரிகத்தை உருவாக்க தொடங்கினார்கள். அதுதான் முல்லை நில நாகரிகம் என்று அழைக்கப்படும். முல்லை நில நாகரிகத்துல அவர்கள் முதல் தொழிலாக கால்நடையையும் இரண்டாவது தொழிலாக சிறு சிறு தவசங்களை பயிரிட்டு வளர்த்து உண்பதையும் அவர்கள் கொண்டிருந்தார்கள் என்று இலக்கியங்கள் சொல்கின்றன. இந்த முல்லை நிலத்திலே பால் தொடர்பான ஆண் ஐந்து என்று சொல்வாங்க. ஆனைந்து இலக்கியங்கள் ஆனைந்து தான் ஆனைந்து என்பதற்கு பாலில் இருந்து எடுக்கப்பட்ட பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய், இந்த ஐந்து பொருட்கள் சேர்ந்ததுதான் ஆனைந்துன்னு சொல்றது. இதுதான் அவருடைய முதல் தொழிலாக இருந்தது. இந்த கால அளவுல கோடையில அங்க முல்லை நிலம் சிறிது வறண்டு போகின்ற சூழ்நிலையிலே அவர்கள் மழையை எதிர்பார்க்கின்ற போது கருமேகங்கள் சூழ்ந்து வருகின்ற நிலையை கண்டு அவர்கள் மகிழ்வுற்றனர். இந்த கருமேகங்களையே அவர்கள் எதிர்பார்த்து அதன் மழையை அவர்கள் பெறுவதிலே மகிழ்ச்சி அடைந்த காரணத்தின் அடிப்படையில் தான் அந்த கருமேகங்களை அவர்கள் விரும்பி ஏற்றுக்கொண்டு அது வணக்கத்துக்கு ஒரு பொருளாகவும் அதை தெய்வமாகவும் அவர்கள் மாற்றிக்கொண்டார்கள். இப்படி கருமை மேகம் என்பது கருமை. கருமை என்ற அந்த சொல்லுதான் குறிஞ்சி நிலத்தினுடைய வணக்க தெய்வமாக அறியப்பட்டது. இப்போ குறிஞ்சி நிலத்துல தங்களுக்கென்று எந்த சொத்து, தங்களுக்கென்று ஏதாவது உடைமைகளை அவர்கள் வைத்துக் கொள்வதில்லை. ஆனா குறிஞ்சி நிலத்துல இந்த கால்நடைகளை பொறுத்தவரையில அவர்கள் வளர்த்து அதை பெருக்கி பலவாறு அவர்கள் அந்த எண்ணிக்கையை உயர்த்தி கொண்டிருந்த அடிப்படையில ஏறக்குறைய அந்த தனி உடைமை என்ற ஒரு கொள்கை முல்லை நிலத்தை தான் முதல் முதல்ல உருவாகுது. அந்த ஏறக்குறைய இன்றைய நம்முடைய இந்த வாழ்க்கை முறையை ஆய்வு செய்கின்ற அந்த முறைப்பாடுகளில் அதில் முதலாளித்துவம் என்று கூட நாம் அதை சொல்லலாம். அதுபோல குறிஞ்சி நிலத்தில் தான் அந்த எண்களை பற்றியும் கணக்கு முறைகளை பற்றியுமான அவர்களுக்கான அந்த புரிதல் ஏற்பட்டது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். எனவே அந்த முல்லை நிலத்தில்
வாழ்ந்திருந்த மக்கள் மித வெப்பம், ஏறக்குறைய குளிரும் இல்லாம வெப்பமும் அதிகம் இல்லாம ஒரு நடுநிலையிலே அவர்கள் வாழ்ந்திருந்தாங்க. இந்த முல்லை நில மக்களுக்கு இடையர் என்று சங்க இலக்கியங்கள் ஒரு சொல்லை பயன்படுத்துகின்றன, பெயரை பயன்படுத்துகின்றன. இதற்கு அடிப்படை காரணம் என்னவாக இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது, குறிஞ்சி நிலத்திற்கும் பின்னால் தோன்றிய மருத நிலத்திற்கும் இடைப்பட்ட நாகரிகமாக இருந்ததுனால அவர்கள் இடையர்கள் என்று சொல்லப்பட்டிருக்க வேண்டும் என்ற கருத்தை நாம முன்வைக்கிறோம். இப்ப ஏறக்குறைய அவர்கள் இந்த முல்லை நிலத்து மக்கள் ஆயர் என்ற ஒரு சொல்லையும் அவர்களை பற்றி நாம பயன்படுத்துகிறோம். ஆயர் என்று சொல்லுக்கு குறிஞ்சியிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் என்ற பொருளையும் நாம அந்த இதில் பொறுத்து பார்க்கலாம். ஆய் என்ற சொல்லுக்கு தனியே பிரித்து வை, தனித்தனியாக பிரித்து வை என்ற பொருள் தான் நமக்கு கிடைக்கிறது. கீரை வந்து ஆயுதல் என்று சொல்றோம். கீரை ஆயுதல் என்றால் தனித்தனி இலைகளாக நாம பிரித்து வைத்தல் என்ற பொருள்ல நாம அதை பார்க்கிறோம். அதே போல ஆயுத எழுத்து என்பது, அதுக்கு ஏன் ஆயுதம் என்று பெயர் வைத்தார்கள் என்றால், அது உயிரெழுத்தும் அல்ல மெய்யெழுத்தும் அல்ல, இதற்கு ரெண்டுக்கும் வேறுபட்ட ஒரு எழுத்து என்ற பொருள்ல தான் அதுக்கு ஆயுதம் என்று சொன்னாங்க. என்றுதான் எழுதுவதை தவிர ஆ யு என்று எழுதி ஆயுதம் என்று எழுதுவது ஒரு தவறான நடைமுறை. அது அது ஆயுதம் என்பது போர்க்கருவிகளை குறிக்கின்ற சமஸ்கிருதத்தில். இப்போ இந்த ஆடு என்பதற்கு யாடு என்று சொல்லலாம். ஆண்டு என்பதை யாண்டுன்னு சொல்றோம். அது மாதிரி ஆடு என்பதை யாடு என்றும் இந்த காலத்துல இலக்கியங்கள்ல அது குறிப்பிட்டிருக்காங்க. அந்த யாடுகளை மேய்த்தவர்கள் யாடவர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். இந்த யாடவர்கள் என்ற சொல்லு பிற்காலத்துல யாதவர்கள் என்று மாறுது. இந்த யாதவ் என்ற சொல்ல, யாதவர் என்று சொல்ல, வடக்கே இருக்கின்ற அந்த முல்லை நிலத்து இடையர்களுடைய மக்கள் யாதவ் என்று சுருட்டுகிறாங்க. மறைந்த தமிழ் குடிமகன் அமைச்சராக இருந்தவர், நல்ல தமிழ் உணர்வாளர், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராகவும் அவர் இருந்தார். அவர் யாதவர் கல்லூரியிலே முதல்வராக இருந்து ஓய்வு பெற்று பின் அரசியலுக்கு வந்தவர். அவர் ஒரு முறை பேசும்போது யாதவர் கல்லூரி என்ற அந்த யாதவ் என்ற சமஸ்கிருத சொல்ல மாற்றி ஆயர் கல்லூரி என்று வைக்கலாம் என்று நினைத்திருந்தேன், அந்த முயற்சி வெற்றி பெறவில்லை என்று அவர் அமைச்சராக இருக்கும்போது ஒரு முறை சொன்னார். ஆக அவருக்கே கூட இந்த யாதவர் என்ற சொல்லினுடைய மூலம் தெரியல. அதனால தான் அவர் வந்து யாதவர் என்பது வடமொழி சொல், சமஸ்கிருத சொல் என்று அவர்கள் தவறாக கருதிவிட்டார். ஆக யாதவர் என்பது யாடவர் என்ற தமிழ் சொல்லினுடைய வழக்கு சொல் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முல்லை நில மக்கள் பல்கி பெருகி பெரும் கூட்டமாக வளர்ந்தபோது தங்களுடைய பாதுகாப்பை கருதி தங்களுக்குள் ஒரு தலைவனை அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். எப்பவுமே வந்து இடையர்கள், ஆடு மேய்ப்பவர்கள், மாடு மேய்ப்பவர்கள், கால்நடைகள் வளர்ப்பவர்கள் கையில ஒரு கோலை வைத்திருப்பார். அது விலங்குகளை விரட்டவும்
மர கிளைகளில் உள்ள இலை தழைகளை பறித்து கால்நடைகளுக்கு கொடுக்கவும் அதற்கு பயன்படுத்த. அந்த வகையிலே அவர்கள் முன்னிலத்து மக்கள் தங்கள் தலைவரை தேர்வு செய்யும் போது அவன் கையிலே ஒரு நீண்ட கோலை கொடுத்து அந்த கோல் அதிகாரத்தின் ஆட்சியின் அடையாளமாக அவர்கள் அதை கொடுத்தார். இந்த கோல் என்ற அந்த சொல் பிற்காலத்தில செங்கோல் கொடுங்கோல் என்று மருதநிலத்தில மாறுகிறது. முல்லை நிலத்திலே கொடுக்கப்பட்ட அந்த கோல் மருதநிலத்தில அது குறுகி ஒரு கையடக்கமான ஒரு கோலாக மாறுகிறது. அதை செங்கோல் என்று சொல்கிறார்கள். அந்த செங்கோல் என்பதுதான் ஒரு ஆட்சி அதிகாரத்தினுடைய அடையாளம். ஆக இந்த கோல் என்ற சொல்லினுடைய அடிப்படையில கோன் என்ற சொல்லு வருது. கோன் என்ற சொல்லுக்கு முல்லை நில தலைவன் என்று பொருள். இந்த முல்லை நிலத்து கோலை மருத நில தலைவனும் வைத்திருந்ததுனால மருத நில தலைவனையும் பிற்காலத்தில் கோன் என்று அழைத்தார்கள். கோன் என்பதற்கு தலைவன், மன்னன், அதிகாரத்தை கையில் கொண்டவன் என்று நாம அதற்கு பொருள் கொள்ளலாம். ஏறக்குறைய மன்னனை குறித்த ஒரு சொல். அது முல்லை நிலத்திலே பிறந்த ஒரு தமிழ்ச்சொல். இந்த கோன் என்ற சொல்லு தமிழ்ச்சொல் தான் மேலை நாடுகளிலே, குறிப்பாக பாரசீகம், அரேபியா போன்ற நாடுகளிலே இந்த கோன் என்ற சொல்லு கான் என்று தெரிவுபடுது. அந்த கான் என்ற சொல்லு அது பெரும்பாலும் அரபு வழி வந்த இஸ்லாமிய மன்னர்கள் அந்த கான் என்ற சொல்லை அவர்கள் பயன்படுத்தினார். இப்போ கோல் என்ற சொல்லு கோன் என்று தெரிந்து இந்த கோன் என்பது கான் என்று தெரிவதை நாம இந்த மொழி ஆய்வில் நாம பார்க்கிறோம். இந்த முலைநிலத்து மக்கள் பல்கி பெருகி சமவெளி பகுதியிலே அவர்கள் வாழ்ந்திருந்த காலத்தில் அவர்கள் கால்நடை வளர்ப்போட இந்த சிறு தவசங்களையும் அவர்கள் பயிரிட்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த வேளாண்மை, சிறு வேளாண்மையை முதல் தொழிலாக மாற்றுவதற்கான சூழ்நிலைகளை அவர்கள் ஆராய்ந்து பார்த்து நீர் வளமும் நிலவளமும் மிக்க மருதநிலத்தை அவர்கள் அடைகிறார்கள். அதை ஏறக்குறைய வந்து உறிஞ்சி நிலம் என்பது காடும் மலையும் குன்றுகளும் நிறைந்த பகுதி. முல்லை நிலம் என்பது குறுங்காடுகளும் சிறு குன்றுகளும் அமைந்த பகுதி. மருத நிலம் என்பது ஏறக்குறைய மலைகள் இல்லாத மணற்பாங்கான நிலங்களை கொண்ட பகுதி. இந்த மணற்பாங்கான நிலப்பகுதி தான் வேளாண்மைக்கு பயன்படுத்தும் என்ற அளவில் மக்கள் குறிஞ்சி நிலத்திலிருந்து ஒரு பகுதி மக்கள் மருத நிலத்தில் குடியேறுவாங்க. இந்த மருத நிலம் என்பதை பற்றி இலக்கியங்கள் சொல்லுகின்றதை பார்க்கும் போது மருதம் என்ற நில மரம் அந்த நிலப்பகுதியில் அதிகமாக இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள். இப்பொழுதும் கூட வையை ஆற்றங்கரையில் அங்க தாமிரபரணி ஆற்றங்கரையில் நிறைய இந்த மருத மரங்களை நம்ம பார்க்கலாம். குறிப்பாக திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் போகின்ற அந்த சாலை நெடுகளும் பார்த்தீங்கன்னா இரண்டு புறமும் அந்த மருத மரங்கள் அடர்ந்து வரிசையாக நிற்பதை பார்க்கலாம். இந்த மருத மரங்களை பொறுத்த வரையில ஆற்று ஓரங்களில நீர் மிகுந்த பகுதிகளில் தான் அது அதிகமாக வளரும். ஒரு சோதனைக்காக ஒரு பெரிய மருத நிலத்தின் மரத்தினுடைய அடித்தண்டை கோடரியால் வெட்டும்போது
ஏறக்குறைய ஒரு 5 அடி 6 அடி தூரத்திற்கு நீர் அம்மரத்திலிருந்து பீச்சப்பட்டு வெளியேறுவதை ஏறக்குறைய அந்த புகைப்படங்களிலையும் திரைப்படங்கள்ல கூட அந்த அறிவியல் தொடர்பான திரைப்படங்கள்ல கூட நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி மருத நிலம் என்று அழைக்கப்படுவதற்கான காரணம் அந்த மருத மரம். இந்த மருத மரம் என்பது ஏறக்குறைய நீர் மிகுதியான இடங்களில் வளரும் என்ற அடிப்படையில அந்த நிலத்து அந்த மரத்திற்கு அவர்கள் மருதம் என்று ஏன் பெயரிட்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, மறு என்ற தமிழ் சொல்லுக்கு உயர்ந்த சிறந்த மனம் உடைய என்ற பொருள் தான் தெரியும். ஏறக்குறைய மறு என்ற சொல்லு மறுப்பொழுது என்ற சொல்லுல நீங்க இணைத்து பார்க்கலாம். அதுபோல் மருதாணி என்ற சொல்ல கூட நீங்க பார்க்கலாம். மறு என்பதற்கு உயர்வு சிறப்பு மனம் என்ற பொருளை தருவதனால அத்தகைய சிறப்பு கொண்ட அந்த மரத்திற்கு அவர்கள் தமிழர்கள் மருதம் மருத மரம் என்று அவர்கள் பெயர் வைத்தார்கள். ஏறக்குறைய சங்க இலக்கியங்களிலே மருதத்தை பற்றிய செய்திகள் நிறைய காணப்படுகின்றன. அதில் குறிப்பாக வந்து மருத நிலம் என்று பண்டைய காலத்தில் அழைக்கப்பட்ட இடம் வந்து வைகை புறணை, அதாவது வைகை தாமிரபரணி பகுதிகள் தான் ஏறக்குறைய அந்த மருத நிலமாக அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது. இன்றைக்கு மருத நிலம் அதிகம் காணப்படுகின்ற அந்த தஞ்சாவூர் காவிரியினுடைய டெல்டா பகுதிகள்லாம் ஏறக்குறைய இன்றைக்கு ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்பு, கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு காவிரி என்ற ஆறு திருச்சி தஞ்சாவூர் பகுதிகளில் நுழையவில்லை, ஓடவில்லை. அது பாலாற்றுடன் கலந்து அந்த கல்பாக்கத்திற்கு அருகில கடலிலே கலந்தது என்ற செய்திகளை தான் இன்றைக்கு புவியியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறார். ஆகவே 2000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த காவிரி தன்னுடைய போக்கை மாற்றிக்கொண்டு தர்மபுரி பகுதியிலிருந்து சேலம் திருச்சி தஞ்சை பகுதிக்குள் நுழையுது. அப்படி நுழையும் போது ஏற்கனவே அதற்கு கரைகள் எதுவும் இல்லாததுனால காட்டாற்று வெள்ளத்தை போல நாடு நகரங்களை அழித்து ஊடறுத்தி செல்லுகின்ற ஒரு நிலையை பார்த்துதான் கரிகால் சோழன் அந்த காவிரிக்கு கரையெடுத்ததாக பட்டணப்பால சொன்ன. ஒரு ஆறு தண்ணியிலே தோன்றி பல 1000 ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த ஆறு தனக்குத்தானே ஒரு கரையை உருவாக்கி கொள்ளும் என்பது இயற்கையினுடைய நிச்சயம். ஆனால் காவிரி அப்படி ஒரு கரையை உருவாக்கி கொள்வதற்கு இன்னும் பல 1000 ஆண்டுகள் ஆகின்ற நிலையில தான் கரிகாலன் வந்து அங்கே காவிரிக்கு கரையெடுத்ததாக நாம இலக்கியங்களில் பார்க்கிறோம். இப்போ இந்த காவிரி வைகை தாமிரபரணி ஆகிய ஆறுகள்ல ஆறுகளை ஒட்டிய பகுதிகளில் நீர்வளம் மிகுந்திருந்ததுனால இந்த ஆற்றங்கரை ஓரமாகவே பல நகரங்கள் வளர்ந்தன. நகர் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஊர்களும் ஆற்றங்கரையில தான் இருக்கு. ஆனா இன்றைக்கு வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் கூட நகர் என்று சொல்றாங்க. ஆனா நகர் என்பதற்கு ஆற்றங்கரை ஊர் என்பதுதான் அதற்கு உண்மையான பொருள். அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், தமிழ்ல ஆற்றுக்கும் நகர் என்று ஒரு சொல் உண்டு. நகர்ந்து செல்வதால் அதற்கு நகர் என்ற சொல் அதற்கு பொருந்து. இப்ப இந்த நகர் என்பது ஆற்றை குறித்த சொல் என்பத தமிழில் வழக்கிழந்து போய்விட்டது.
ஆனா எவ்ரே மொழியில ஆட்டை குறித்து சொல்லப்படுகின்ற நான்கைந்து சொற்களும் தமிழ் சொற்களா தான் இருக்கு. எவ்ரே மொழியில ஓடு ஓடு அதை நம்ம ஓடைன்னு சொல்றோம். அவங்க ஓடு ஓடுகின்ற அந்த நீர் என்ற அளவுல ஓடு என்ற சொல்லையும், அதற்கு அடுத்த நிலையில யாரு என்ற சொல்லையும், யாரு என்ற சொல்லிலிருந்து வருதுதான் யோரு யோர் தான் என்ற சொல் ஆறு. அதற்கு அடுத்து நகர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நகர் என்ற சொல் ஆற்றை குறித்து சொல்லப்பட்டு அதே நகர் என்ற சொல் அரபு மொழியிலும் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நகருக்கு அடுத்த சிறிய ஓடைகளை, அந்த சிற்றோடைகளை வடி என்ற சொல்லால எவ்ரே மொழியில குறிப்பிடுறாங்க. இந்த வடி என்ற சொல்லு தமிழ வடிகாதுன்னு சொல்றோமா, அதை போலத்தான். இப்ப இந்த நகர் என்ற சொல்லு காஷ்மீர மொழியில நெகர் என்று சொல்லப்பட்டது, நெகர் என்று சொல்லப்பட்டது. இந்த நெகர் என்பது ஆற்றை குறித்த சொல்லு. அந்த ஆற்றங் கரையில் வாழ்ந்திருந்த அந்த பிராமணர்களை பண்டிதர்களையும் நெகர் என்ற சொல்லாலதான் அவர்கள் அந்த காலத்துல அழைத்தார். ஆக நெகர் என்பது ஆற்றை குறித்த சொல்லாக காஷ்மீர மொழியில பயன்படுது. இப்ப தமிழ்ல வந்து நகர் என்ற சொல்லு ஆற்றங்கரையில் இருந்ததுனால இந்த ஆற்றங்கரையில உருவான குடியிருப்புகளும் நகர் என்று சொல்லப்பட்டு, அந்த குடியிருப்புகளில் உருவான வாய்ப்பு வசதிகள், மனிதர்கள் பெருக்கி கொண்ட புற வசதிகள், இவற்றை அவர்கள் பிற்காலத்தில் நாகரிகம் நகரிகம் என்று சொன்னாங்க. அந்த நகரிகம் என்று சொல்லி பிற்காலத்தில் நாகரிகம் என்று சொல்லப்படுது. ஆக நகர் என்ற ஆற்றிலிருந்து தோன்றியதுதான் நகர், நகரம் என்ற குடியிருப்பு. அந்த நகரத்தில் தோன்றிய அறிவியல் பண்பாட்டு கூறுகளுடைய வளர்ச்சி தான் நாகரிகம் என்று பிற்காலத்தில் அழைக்கப்பட்டதாக நாகரிகம், இந்த நகர் நகரிகம் இதெல்லாம் ஏறக்கூடிய தமிழ் மூலத்திலிருந்து பிரிந்த சொற்கள் தான் என்பதை நாம் பார்க்கணும். இந்த காஷ்மீரத்து மொழியில நாம பார்த்த அந்த நகர் என்ற சொல்லு இந்த காஷ்மீரத்து பண்டிதர்களை குறித்ததாக நம்ம பார்த்தோம். அந்த பண்டிதர் மரபில் தோன்றிய நம்முடைய இந்தியாவினுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நகர் என்று அழைக்கப்பட்டார். அந்த நகர் என்பது இந்தியில வடபுலத்தில நெஹ்ரு என்று அது தெரிவிக்கப்பட்டது. ஆகவே உங்களுக்கு தமிழ் மூலத்திலிருந்து பல சொற்கள் எங்கெங்கெல்லாம் போய் திரும்பிப்பட்டு எப்படியெல்லாம் மாறி இருக்கிறது என்பதற்கு இந்த நகர் என்ற இந்த ஒரு சொல்ல வந்து உங்களுக்கு எடுத்துக்காட்டால் சொல்லலாம். இன்னும் நகரை பற்றிய செய்திகள் நிறைய இருக்கு, என்றாலும் காலம் கருதி இந்த நகர் புறங்களை விட்டு இப்போ நகரிலே தோன்றிய வணிகத்தை பற்றி நாம பார்ப்போம். இந்த வேளாண்மைக்கு துணை தொழில்களாக தோன்றிய பல தொழில்கள், கொள்ளு தொழில், தச்சு தொழில், கட்டிட தொழில், இப்படி பல தொழில்கள் தோன்றி ஒரு தொழில் புரட்சியை தமிழ்நாட்டில் ஒரு ஏறக்குறைய குமரிக்கண்டத்திலே அதை உருவாகி தமிழகத்தில் அது வளர்ந்து விரிந்து தமிழகத்தில் விளைந்த அந்த உணவுப் பொருட்களை எல்லாம் எங்காவது விற்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில வணிகம் தோன்றியது. உள்நாட்டில் விற்றது போக மிகுதியாக காணப்பட்ட எஞ்சிய அந்த பொருட்களை மரக்கலங்கள் வாயிலாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வணிகம் செய்யலாம் என்ற நோக்கில இந்த மருத நிலத்தில் இருந்த பலரும் அந்த வணிக தொழிலை ஈடுபட்டாங்க. ஆகவே இந்த நெய்தல் என்ற ஒரு நிலம் வந்து பிற்காலத்தில் தான் தோன்றும். மருத நிலத்து வணிகர்கள் கடற்பயணங்களை மேற்கொள்வதற்காக மரக்கலங்களை கட்டி கொண்டு அதற்கு வாய்ப்பு உள்ள இடமாக
அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம்தான் அந்த நெய்தல் நிலம். நெய்தல் நிலம் மருதநிலத்து மக்களுடைய விரிவாக்கம் எக்ஸ்டென்ஷன் என்று கூட நாம சொல்லலாம். இவ்வாறு அங்க மருதநிலத்திலிருந்து வந்த மக்கள் நெய்தலில் குடியேறிய பொழுது அந்த பகுதியில நெய்தல் என்ற மலர் மிகுதியாக ஒரு மஞ்சள் நிறமா கொடியோடு சேர்ந்து காணப்படும் அந்த மலர் மிகுதியாக இருந்ததுனால அதற்கு நெய்தல் என்று பெயரிட்டார்கள் என்று சங்க இலக்கியங்கள் சொல்லுது. ஆனா உண்மையிலே நெய்தல் என்ற சொல்லுக்கு நொய் என்ற சொல்லிலிருந்துதான் அந்த நெய்தல் என்ற சொல் வருது. நொய் என்பதற்கு சிறு சிறு துளி என்று பொருள். அப்படி சிறு சிறு துளிகளாக காணப்படுகின்ற அந்த மணலைத்தான் அவர்கள் நொய் என்று சொன்னார். அந்த நொய் அதிகமாக இருந்த இடம் நொய்தல் என்று சொல்லப்பட்டு பிற்காலத்தில் நெய்தல் என்று மாறியிருக்க வேண்டும். இந்த நெய்தல் நிலத்தை பற்றி ஒரு வியப்பான ஒரு செய்தி சமஸ்கிருதத்தில் நாம பார்க்கின்ற பொழுது, நாம தமிழிலே நெய்தல் நிலம் என்று சொல்லும்போது அதை ஆரியர்கள் ஏதோ நெய் என்ற பாலில் வெண்ணையில் இருந்து வருகின்ற நெய் உற்பத்தியாகின்ற இடம் என்று அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு இந்த நெய்தல் நிலத்தை அவர்கள் கிருஷி பூமி என்று அவர்கள் பதிவுகளிலே குறிப்பிட்டிருக்காங்க. கிருஷி என்றால் நெய் எண்ணெய். அவ பாருங்க, இந்த தமிழ்ல இருக்கிற சொல்லின் பொருளை புரிந்து கொள்ளாமல் பொதுவான ஒரு சொல்லை அவர்கள் தேர்வு செய்து பொருளை தேர்வு செய்து அந்த கிருஷி பூமி என்று அவர்கள் நெய்தல் நிலத்தை மாத்திக்கிட்டாங்க. இப்படி நெய்தல் நிலத்துல குடியேற்றங்கள் குடியிருப்புகள் மிகுதியாக தோன்றியதனுடைய அடிப்படையில தான் கிழக்கு மேற்கு நாடுகளை இணைக்கக்கூடிய வணிகத்தலமாக தமிழ்நாடு மாறியது. ஏறக்குறைய சீனாவிலிருந்து மேற்கே எகிப்து அலெக்சாண்ட்ரியா வரையில இந்த இடைப்பட்ட இந்திய கடல் பகுதி, வங்கக்கடல், அரபிக்கடல் முழுவதும் ஏறக்குறைய ஒரு காலத்துல தமிழர்களுடைய ஆளுமையிலே கட்டுப்பட்டு இருந்தது. தமிழகத்தில் அப்போது அறியப்பட்ட கொற்கை, காவிரி பூம்பட்டினம், முசிறி ஆகிய மூன்று துறைமுகங்கள் தான் சங்க காலத்திற்கு முன்பே மிகச்சிறந்த வணிகத்தலமாக அறியப்பட்டிருந்ததை நம்முடைய இலக்கியங்களும் சொல்வது, மேலை நாட்டு இலக்கியங்களும் அதை பற்றி பேசுகின்றன. அதுல மேற்கிலிருந்து வருகின்ற பொருள்களை முசிறியிலும், கிழக்கிலிருந்து வருகின்ற பொருள்களை கொற்கையிலும் பூபகாரிகளும் இறக்குமதி செய்து கொண்டு அது தேவைப்பட்ட இடங்களுக்கு அதை அனுப்பி வைத்தார்கள் என்று பட்டணப்பாளர் சொன்னார். ஆகவே உங்களுக்கு இந்த நெய்தல் நிலம் ஏறக்குறைய மருத நிலத்தை விட வருவாயை ஈட்டுகின்ற மிக சிறப்பான ஒரு நிலமாக பிற்காலத்துல அது மாறி போகுது. இப்ப கடலும் கடலை சார்ந்த அந்த இடத்தையும் தமிழர்கள் வணிகத்திற்கும் பிற்காலத்துல மீன்பிடித்தல், உப்பு விளைத்தல் போன்ற பகுதிகளுக்கு தொழில்களுக்கும் தான் பயன்படுத்தி கொண்டார்களே தவிர மருத நிலத்தை விட ஏறக்குறைய வெளிநாட்டு வணிகத்தின் மூலம் கிடைத்த வருவாய் நெய்த நிலத்தின் மூலம்தான் அதிகம் கிடைத்தது என்று நாம இலக்கியங்களில் உள்ள செய்திகளை வைத்து நாம பார்க்கிறோம். தமிழர்கள் இவ்வாறு நிலத்தை வந்து நான்கு பகுதிகளாக, ஐந்தாவது பகுதியாக பாலை நிலத்தையும் அணைத்து கொண்டு ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய வணக்க முறைகளை அவர்கள் பின்பற்றி வந்தார்கள். இப்படித்தான் வந்து ஏறக்குறைய தெய்வங்கள் தமிழகத்தில வணக்கத்துக்குரியவர்கள் தோன்றினார்கள் என்ற ஒரு கருத்து பிற்காலத்தில் ஆய்வுகள் மூலம் வெளிப்படுது. இப்போ ஏறக்குறைய இந்த பண்டை தமிழருடைய வரலாற்றை இதுவரையில நாம் முறையாக ஆய்வு செய்து அறிய முற்படவில்லை. அண்மையிலே யுனெஸ்கோ நிறுவனம் வெளியிட்ட ஆய்வு முறைகளின்படி
ஆங்கில ஆய்வு முறையை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு ஏறக்குறைய அது சில வழிகாட்டு முறைகளை யுனெஸ்கோ நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அந்த வழிகாட்டு முறைகளையெல்லாம் நான் அந்த குறிப்பில் கொடுத்திருக்கிறேன். இந்த வழிகாட்டு முறைகளுடைய அடிப்படையில் தமிழருடைய வரலாற்றை ஆய்வு செய்யலாம் என்பது என்னுடைய கருத்து. இப்போ இந்த அளவில் இந்த பண்டை தமிழரின் நில மேலாண்மையும் இந்த நிலங்களுடைய பிரிவுகளையும் மக்களுடைய வாழ்க்கை முறையும் தொழில்களை பற்றியும் ஓரளவுக்கு நாம் தெரிந்து கொண்டோம். இதை பற்றி விரிவாக நாம் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும் என்றால் சங்க இலக்கியங்களுக்குள் நுழைய வேண்டும். அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, கலித்தொகை, இங்கே பத்து பாட்டில் வந்து மலைபடுகடாம், முதலைக்காஞ்சி, குறிஞ்சிப்பாட்டு, பொட்டனப்பாறை, புறநாற்றுப்படை, சிறுபான்ப்படை, இப்படி பல இலக்கியங்களை உள்ளே நுழைந்து பார்க்கின்ற பொழுது இந்த தமிழ் நிலத்தினுடைய அந்த சிறப்புகளையெல்லாம் நாம் அறிந்து கொள்ளலாம் என்று கூறி இந்த அளவில் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன்.